இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் மக்கள் சேவை என்பதுதான் பாஜகவின் முக்கிய நோக்கம் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கத்தில் கோவை மக்கள் சேவை மையம் சார்பில் சுயம் திட்டத்தின் கீழ் 200 ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தலைமை வகித்து பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் அவர்களையும் சேர்த்தே அரசாங்கத்தை நடத்துவதாக கூறினார். மக்கள் சேவை என்பதுதான் பாஜகவின் முக்கிய நோக்கம் எனவும் அவர் கூறினார். அவர்கள் சில சமயம் தேர்தலிலே அல்லது வெற்றியிலே மிகப்பெரிய பங்களிக்காவிட்டாலும் கூட அரசாங்கத்திலே அவர்களுக்கு பங்கு கொடுத்து அவர்களையும் ஒரு அரசோடு இணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அப்படின்ன போது கூட அந்த அரசாங்கத்தில் கூட கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருவருக்கும் பங்களித்து அவர்களையும் சேர்த்து அரசாங்கத்தை நடத்துவது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கம். இது வந்து மறைந்த முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்திலிருந்து பிஜேபி பின்பற்றி கொண்டிருக்கிறது. இன்று மகாராஷ்டிரத்திலே மிகப்பெரிய தேர்தல் வெற்றியை பெற்றிருக்கிறோம். அங்கு தனிப்பெரும் கட்சியாக கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வந்த போதும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு மாநிலத்தினுடைய முதல்வர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி. இன்று திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அரசாங்கத்தில் பங்கு கேட்பது என்பது தவறே கிடையாது. அவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில்